என்னென்னலாம் மாறும் மாறப்போகுதுன்னு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆம் அ கார்பரேட் கிரிமினல். இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். உங்க ஊர் தலைவனை தேடி பிடிங்க. இதுதான் நம்ம சர்கார். தலைவன் படுத்துக்கு டிக்கெட் இன்னொன்று. நெட்டிப்பறி பார்த்துட்டு இருக்க விவாசம் இருக்கும். வணக்கம். நவம்பர் 6 சர்க்கார் தீபாவளி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. தீபாவளி எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கோம், அதே மாதிரி சர்க்கார் தீபாவளியும் பயங்கரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ தளபதி படம் அப்படின்னாலும் மாசாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முதாஸ் வந்து ஒரு நமக்கு எல்லாத்தையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுட்டு இந்த எமோஷனலான ஒரு எலமெண்ட்ஸும் நிறைய சர்க்கார் படத்தில் இருந்துச்சு. வெளியே வரும்போது நம்ம பெருசாக ஒரு தாக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனலான மேட்டர்லாம் நிறைய வச்சுருந்தாரு அப்படின்றது தான் இந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படின்றது கூட இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஹீரோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அந்த ஹீரோட படத்தை போய் ஃபஸ்ட்டே வந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்லாம் தளபதியோட படத்தை பார்த்துட்டு என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து யார் ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி. இவங்க வந்து சர்க்கார் படத்தில் ஒரு முக்கியமான வில்லி கேரக்டர் பண்ணாங்க. அவங்க கேரக்டர் வந்து கண்டிப்பாக படம் பார்த்து வெளியே வரவும் மனசில் நிற்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி ஃபோக்ஸ், இது நம்ம சர்க்கார், ஊ ஊ. அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி, இட்ஸ் அ எமோஷனல் தீபாவளி ஃபார் மீ, 6 இயர்ஸ் பேக் போடா போடி ரிலீஸ் அமாங் வித் துப்பாக்கி, டுடே ஐ எம் இன் அ தளபதி மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட், தேங்க்யூ காட்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும் போது என்னோட படம் ஃபஸ்ட்டு படம் போடா போடி வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி கூட நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரத்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷிங் த என்டையர் டீம் ஆஃப் சர்க்கார் எ கிரேட் சக்ஸஸ் அண்ட் எ ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யார் ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜய் ஞானமுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் வெரி மேக்ஸ், வெறித்தனமாக இருக்குதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஆர் முருதா சார், லவுடு தளபதி ஆக்டர் விஜய் சார் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ப்ரைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ஒரு ப்ரைமான ஒரு ஃபார்ம்லே இருந்திருக்காராம் அந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சதீஷ், காமெடியன் சதீஷ் இல்லை ஆக்டர் சதீஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெஸ்ட் விஷஸ் டு அவர் தளபதி ஆக்டர் விஜய் சார், ஏஆர் முருதா சார், கீர்த்தி அஃபிஷியல், அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார், அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் அண்ட் சர்க்கார் என்டையர் டீம் ரிலீஸிங் டுடே, வாட்ச் இன் தியேட்டர்ஸ், எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சதீஷ், காமெடியன் சதீஷ் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிபி சத்யராஜ் வந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷிங் விஜய் அண்ணா, ஏஆர் முருதா சார், சன் பிக்சர்ஸ் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் சர்க்கார் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சிபி சத்யராஜ் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா கல்பாத்தி வந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த வெரி பெஸ்ட் டு சன் பிக்சர்ஸ், ஏஆர் முருதா சார், ஏஆர் ரகுமான் சார் அண்ட் த அவர் வெரி ஓன் தளபதி ஃபார் சர்க்கார் டு பீட் எவ்ரி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் தேட் ஹேஸ் பீன் எவர் செட். இது வரைக்கும் வச்சு எல்லா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து இந்த சர்க்கார் வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பாத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஆக்டர் விஜய் சார் கம்பைனிங் வித் த கிரேட்டஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி, ஏஆர் ரஹ்மான் சார், ஏஆர் முருதா சார், மார்க்கெட் ஜெயன்ஸ், சன் பிக்சர்ஸ் அண்ட் ஏ சூப்பர் சாலிட் கேஷ் அண்ட் க்ரூ இஸ் கோன் டு மேக் எ சர்க்கார் ரூல் அண்ட் ஷோ சம் ஜெனோமியஸ் நம்பர் அட் த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆல் ரெக்கார்ட் டு பி ப்ரோக்கன். இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, சர்க்கார் படம் வந்து இது வரைக்கும் வச்சு எல்லா ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விக்னேஷன் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண், இவர் வந்து தளபதியோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேனு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட்டிங் டு வாட்ச் சர்க்கார் நவ் அட் த சேம் டைம் வெயிட்டிங் ஃபார் எஸ்டிஆர் பொங்கல், வந்தா ராஜாவா தான் வருவேன், ஃபர்ஸ்ட் லுக் மாஸ் எஸ்டிஆர்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சர்க்கார் படம் பார்க்குறதுக்கு உண்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் எஸ்டிஆரோட வந்தா ராஜாவாக தான் வரும் அந்த லுக்கு, அந்த ஃபஸ்ட் லுக் வந்து பயங்கர மாசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆடி ராஜா வந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு தளபதி அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் சர்க்கார் ஃபார் த ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்ஸஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்ட்டு ஆடி ராஜா வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அனிருத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷிங் எ பிளாக் பஸ்டர் தீபாவளி டு ஆக்டர் விஜய் சார், ஏஆர் முருதா சார் அண்ட் த டீம் சன் பிக்சர்ஸ் ஹேஷ்டாக் சர்க்கார் அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக அட்லி வந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் மாஸ் அண்ட் எமோஷனலி கனெக்டர், ஆக்டர் விஜய் அண்ணா வேற லெவல் மாஸ், ஏஆர் முருதா சார் யூ ஆர் ஆல்வேஸ் ஏ இன்ஸ்பைரிங் சார், ஏஆர் ரகுமான் ஆசம் சார்,
கீர்த்தி அஃபிஷியல் சூப்பர் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வரு சரத் நண்பா லிரிசிஸ்ட் விவேக் சூப்பர்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லாஸ்டா சன் பிக்சர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம சர்க்கார் அப்படின்னு அட்லி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தமன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் அமேசிங் தளபதி தீபாவளி, திஸ் இஸ் கோயிங் டு பி ஐஎம் ஏ சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் மை ஷோ டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கீழே ஆக்டர் விஜய் பிரதர்ஸ் ஐ விஷிங் த ஹோல் டீம் ஹூ ஹாவ் புட் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் த சர்க்கார் ஷுவர் ஃபயர் ஒர்க்ஸ் அட் தேட்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு ஃபயர்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்க்கார் தீபாவளி நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் நீங்கள் பார்ட்டிங்களா இல்லை பார்க்க போகிறீங்களா, பார்த்தா படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சானா பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதோட முக்கியமான டிவி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். Net TV for you channel ku like pannunga, Net TV for you channel ku subscribe pannunga. So please subscribe and like Net TV for you for more updates on